அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு தொழிற்கல்வி அடிப்படை மின்னணுவியல் துறையை சார்ந்த மாணவ கண்மணிகளே, உங்களை மீண்டும் இந்நிகழ்வின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த நிகழ்விலே வரி கண்ணோட்டம், அதாவது ஸ்கேனிங், ஒரு படக்குழாயிலும் அல்லது ஒரு கேமரா குழாயிலும் எவ்வாறு ஒரு பிம்பமானது உருவாக்கப்படுகிறது என்பது குறித்து நாம் பார்த்தோம். அந்த நிகழ்விலே நாம் இரண்டு முக்கியமான உங்களுக்கு தன்மைகளை நான் நினைவில் வைத்துக்கொள்ள கூறினேன். ஒன்று ட்ரேசிங் லைன், மற்றொன்று ரீட்ரேசிங் லைன். இடப்புறம் இருந்து வலப்புறம் செல்லும் பொழுது ஏற்படுவது ட்ரேசிங் லைன், அதில் தான் படத்தன்மையானது இருக்கும். மீண்டும் அந்த எலக்ட்ரான்ட்ரே வலப்புறம் வந்து இடப்புறம் வரும் பொழுது அதில் எவ்விதமான படத்தன்மையும் இருக்காது. ரைட்டுங்க சார். இப்படியாக ஸ்கேனிங் நடைபெறுகிறது. ஸ்கேனிங் நடைபெற்று, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு ஃப்ரேமுக்கு 625 லைன்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம். செயலோடு கூடிய படம் தோற்றமளிக்க வேண்டும் என்றால் 25 பட ஃப்ரேம்கள் ஏற்பட வேண்டும் என்று பார்த்தோம். இந்த நிகழ்வு எவ்வளவு நேரத்தில் நடைபெற வேண்டும்? ஒரு நொடி நேரத்தில். அப்போ கிட்டத்தட்ட என்னாகும், மேலேருந்து அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு கீழே வருது, கீழே முடிச்சுன்னு திரும்பி மேலும் போது வேகமாக, இப்படி என்னாகும், 25 பட ஃப்ரேம்கள் ஏற்பட்டாக வேண்டும் ஒரு நொடி நேரத்தில். அப்போ எந்தளவுக்கு வேகமாக இந்த செயல்பாடு நடைபெற வேண்டும் என்பதை நீங்களே கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். இப்படி நடைபெறும் பொழுது அதில் சின்ன சின்ன சில பிரச்சனைகள் வந்தது. என்னென்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் நம்ம கம்ப்ளீட்டாகி முடிவடைந்து 625 லைன் முடிவடைந்து மேலே செல்லும் பொழுது தொடர்ச்சி, ஆனால் அந்த தொடர்ச்சி லைன் தானே ஓடி, அதில் என்ன இருக்காது, படத்தன்மை எதுவும் இருக்காது. அப்போ கீழிருந்து மேலே செல்லுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட மைக்ரோ வினாடி நம்ம ஸ்க்ரீன் என்னாகும், கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிடும், படத்தன்மை இருக்காது, பிளாக் ஆகிடும். திருப்பியும் ஸ்கேன் பண்ண ஆரம்பித்தோடனே ஒயிட் லைட் வருது. இப்படி நமக்கு என்ன ஆகுது, கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஃப்ரேம் முடிந்தும் அடுத்த ஃப்ரேம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கருமை, திருப்பியும் வெண்மை அப்படின்னு வரும் பொழுது, அது செயலோடு கூடிய படம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அந்த படத்தன்மையில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த பாதிப்பு தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா, ஃப்ளிக்கரிங் பாதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை ரொம்ப நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் சில சமயம் நம்ம வீட்டில் ஏறிகிற டியூப்லைட்டை பார்த்துருப்பீங்க. அந்த டியூப்லைட் என்னாகும், அப்படியே திடீர்னு விட்டு எரியும். உண்மையிலேயே டியூப்லைட் எப்படி எரியுது, வேகமாக துடித்து கொண்டிருக்கிறது. அங்கே நம்ம மெதுவாக துடிக்கும் போது தான் அந்த ஃப்ளிக்கரிங், அப்படி நம்ம டியூப்லைட் ஃப்ளிக்கராகுதுன்னு சொல்லுவோம். உண்மையிலே நடக்கின்ற நிகழ்வு என்ன தெரியுங்களா, அந்த டியூப்லைட்டு என்னாகுது, வேகமாக துடிக்கும் பொழுது அது நமக்கு தெரியாது. அதனுடைய வேகத்தன்மை குறைந்த பலவீனமாகி அதனுடைய வேகத்தன்மை குறையும் பொழுது தான் நமக்கு அது ஒரு பாதிப்பாக தோன்றும். ஜஸ்ட் லைக் தட். அதை போலத்தான் இங்கேயும் நமக்கு என்னாகுது, ஒரு ஃப்ரேம் முடிந்து அடுத்த ஃப்ரேம் தொடங்குகின்ற அந்த நிகழ்வு நமக்கு என்னாகுது, ஒரு கருமை வெண்மை, கருமை வெண்மை வரும்போது இதே போலவே ஒரு மினுமினுன்னு ஒரு வெள்ளை கூட அப்படியே அது ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. இது பார்ப்பவர்களுக்கு கண் ஒரு உறுத்தலாக இருந்தது, சிரமமாக இருந்தது. இதுதான் சிமிட்டல் விளைவு, ஆங்கிலத்தில் அதை நம்ம ஃப்ளிக்கரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பாதிப்பு இதுதான். அந்த 15625 படுக்கை வச கோடுகளும் நமக்கு என்னாக தொடர்ச்சியாக 25 பட ஃப்ரேம்களாக ஏற்படுகின்ற அந்த நேரத்தில், நமக்கு என்னாகுது, ஒவ்வொரு ஃப்ரேம் முடிந்து அடுத்த ஃப்ரேமுக்கு மாறுகின்ற அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற ஒரு விளைவு. இப்போ இது ஒரு படத்தன்மை, இது ரொம்ப பாதிச்சுது. அப்போ என்ன பண்ணாங்க, இது எப்படி விஞ்ஞானிகள்லாம் கலந்து பேசி யோசித்தாங்க, இது எப்படி சரி பண்ணலாம். அப்போ இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே வழிதான், செயல்படுகின்ற வேகத்தை என்ன பண்ணணும், அதிகரிக்க வேண்டும். ஸ்கேனிங் வேகத்தை அதிகரிக்கணும்னு, ஸ்கேனிங் வேகத்தை அதிகரிக்கிறதா இருந்தால் எப்படி செய்யலாம் அப்படின்னும் பொழுது தான் ஒரு புதிய முறையை ஏற்படுத்துகின்றார்கள். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இன்டர்லேஸ்டு ஸ்கேனிங் முறை, பின்னல் வரி கண்ணோட்டம் என்று அழைக்கின்றோம். இப்போ இதில் என்ன சார் பண்ணுறாங்க, ஒரு சிம்பிள் ஒரு டெக்னிக், ஒரு புதுமையான ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்துகின்றார்கள். என்ன பண்ணாங்க, அந்த ஒரு ஃப்ரேம் 625 லைன் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் முதல்ல எடுத்த உடனேயே மேலேருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ணாமல், முதல்ல எடுத்த உடனே இரட்டைப்படை எண்களை கொண்ட வரிசைகளை மட்டும் என்ன பண்ணுறது, ஸ்கேன் பண்ணுறது, 2, 4, 6, 8, 10 அப்படின்னு வர்றது. அப்படி வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன ஆகும், அந்த 624 அப்படி வரும்போது
ஏற்கனவே பாதி அப்படியே ஸ்லாண்டிங்காக போகுது பார்த்தீங்களா, அப்படி ஸ்லாண்டிங்காக போகும் பொழுது அது கடைசி கோடு நமக்கு அந்த திரையினுடைய வலது முனைக்கு பதிலாக வலது முனையிட பாதியோடு முடிவடைந்து விடும். அப்படி முடிவடைந்த அந்த எலக்ட்ரான்று மீண்டும் நம்ம ஃப்ளை பேக்கல்ஸ் அதை என்ன பண்ணோம், மேல் தூக்கி எடுத்து செல்லும். மேல் தூக்கி எடுத்து சென்றவுடன் முதலாவது லைன் அந்த அரை லைன் ஸ்கேன் பண்ணும். அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியது மூணு, ஏன்னா அந்த அரை லைன் தான் ஒன்றாவது லைன், ரைட். அப்புறம் மூணு அஞ்சு ஏழு அப்படின்னு ஒற்றைப்படை எண்களை கொண்டதை ஸ்கேன் பண்ணும். அதாவது இது வேற ஒன்றுமே இல்லை. இப்போ இது ஒரு ஃப்ரேம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃப்ரேமை நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம், அவ்வளோதான், ரைட். இப்போ இது வந்து இரட்டைப்படை எண்களை கொண்டது, இது வந்து ஒற்றைப்படை எண்களை கொண்டது, ரைட். இப்போ இதில் என்ன எப்படி இருக்கும், ஒரு பாதி படத்தன்மை இருக்கும். இதில் எப்படி இருக்கும், இதில் ஒரு பாதி படத்தன்மை இருக்கும். இப்போ இப்படி சேர்த்துங்க பாருங்கள், படம் வந்துருச்சா? இதே தான், இதே வேலையை தான் அங்கே செய்கிறாங்க. ஒரு ஃப்ரேம் என்ன பண்ணிட்டான், ரெண்டாக பிரித்து விட்டார்கள். ஆனால் செயல்படுகின்ற வேகம் பாருங்கள், அங்கே முதல்ல ஒரு ஃப்ரேமுக்கு அதாவது 625 லைன்கள் ஸ்கேன் செய்வதற்கு எவ்வளோ நேரம் எடுத்ததோ அதே நேரம் தான் இருக்கணும். ஆனால் ரெண்டு தடவை பண்ணி ஆகணும். அப்போ என்ன ஆகணும், கண்டிப்பாக அந்த ஸ்கேனுடைய வேகம் நமக்கு அதிகரித்தாக வேண்டும். அப்படி ஸ்கேனுடைய வேகம் அதிகரிக்கும் பொழுது கீழே முடிஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு போயிட்டு வரும் பொழுது நமக்கு அதனுடைய இந்த மாறுகின்ற அந்த தன்மை நமது கண்ணுக்கு தெரிவது இல்லை. அப்போ உண்மையிலே நடக்கின்ற நிகழ்வு என்ன, இந்த 15625 லைன்கள் முந்தைய நிலையை காட்டிலும் சற்று வேகம் கொண்டதாக ஸ்கேன் செய்யப்படுகிறது. அதான் 621 ஃப்ரேமுக்கு 625 படுக்கை வச கோடுகளை இரண்டாக பிரித்து, ஒரு ஃப்ரேமை ரெண்டாக பிரிச்சிட்டோம், இரட்டை பண்ணை கொண்டது ஒரு, இதை வந்து இங்கே நம்ம அதாவது என்ன சொல்கிறோம், ஃபீல்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், ரைட். இது ஒரு ஃபீல்டு, ஒற்றைப்படை எண்களை கொண்டது மற்றொரு ஃபீல்டு. அப்போ ஒரு ஃப்ரேமை ரெண்டு ஃபீல்டு ஆக்கிட்டோம், ரைட். அப்போ 25 ஃப்ரேம்கள் அப்படின்றது இப்போ என்ன ஆச்சு, 50 ஃபீல்டுகளை கொண்டதாக மாறிச்சு. ஒவ்வொரு ஃபீல்டுலையும் எவ்வளோ இருக்கும், 312 அரை படுக்கை வசக்கோடுகள் இருக்கும். அப்போ பெருக்கி பாருங்கள், மொத்தம் 50 × 312 போட்டிங்கன்னா அதே 15625 வந்துடும். ஆக மொத்தத்தில் அந்த எண்ணிக்கையில் மாற்றம் இல்லை, ஆனால் செயல்படுகின்ற அந்த வேகத்தில் மட்டுமே மாற்றம் இருந்தது. ஆனால் இதில் ஒரே ஒரு முக்கியமான நிகழ்வு நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும், என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரேமை நம்ம ரெண்டாக ஆக்கிட்டோமா, அப்போ நெடுக்கை வச நெடுவச கோடுகள் நமக்கு எத்தனை ஆயிடுச்சு, இரண்டாக மாறிவிட்டது. அப்போ ஒரு ஃப்ரேமுக்கு முதல்ல இருந்தக்கூடிய அந்த முறையில், அதாவது முதல்ல இருந்த முறை நம்ம என்ன சொல்கிறோம்னா தொடர்ச்சியான ப்ரொக்ரெசிவ் ஸ்கேனிங் முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட். அந்த முறையில் நம்ம என்ன பண்ணோம், 625 படுக்கை வச கோடுகளும் தொடர்ச்சியாக நமக்கு ஸ்கேன் செய்யப்பட்டது. தொடர்ச்சியாக ஸ்கேன் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வலது முனையை கீழே அடைஞ்சதுக்கப்புறம் மேலே போச்சு. அப்போ ஒரே ஒரு வெர்டிக்கல் லைன் தான் ஏற்பட்டுச்சு. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஒரு ஃப்ரேமை ரெண்டாக பிரித்து ஸ்கேன் பண்ணுறோம். முதல்ல 312 முடிகிறது, அது இந்த மையப்பகுதியில் பாருங்கள். அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கின்றது, முதல் பலம் முதல் புலம் முடிவு அப்படின்னு கொடுத்துருக்கு. அங்கே முடிச்சோன்னு மீண்டும் அந்த எலக்ட்ரான் ரே எங்கே போகணும், மேலே நேராக அந்த மத்திய மேல் பகுதிக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும். அதுதான் இரண்டாம் புலம் தொடக்கம் அப்படின்னு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே கொண்டு போய் விட்டுணும், மீண்டும் எது என்னாகும், வலது முனையை நோக்கி ஸ்கேன் செய்யப்படும். அப்போ இது 312 லைன். அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் அது ஒரு 312 லைன். அப்போ 312 பார்த்தீங்கன்னா 625. ஆனால் இதில் ஏற்பட்ட நெடுவச கோடுகள் எத்தனை, இரண்டு. ஏன்னா முதல்ல இரட்டைப்படை எண்களை ஸ்கேன் பண்ணி முடிச்சோன்னே இங்கே மத்தியிலேருந்து நேராக மேலே போதா, அது ஒரு நெடுக்க வசக்கோடு. அடுத்ததாக என்னாகும் பாருங்கள், வலது முனை அடைஞ்ச உடனே குறுக்கு வசமாக இங்கிருந்து போகும், அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு நெடுவசக்கோடு, வெர்டிக்கல் லைன் தான் சொல்லுவோம். ஆக மொத்தத்தில் இப்போ ஒரு ஃப்ரேம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இரு ஃபீல்டுகளாக ஆக்கப்படுகிறது. இதில் முக்கியமான அம்சம் நமக்கு என்ன ஆகுது, இதற்கு தொடர்ச்சி தேவை என்பன்ற காரணத்தினால் இரண்டு நெடுவச கோடுகள். அப்போ முன்னாடி என்ன இருந்தது, 15625 படுக்கை வச கோடுகளும் 25 நெடுவச கோடுகளும் தேவை. 15625 ஹரிசான்டல் லைன்ஸ் அண்ட் 25 வெர்டிக்கல் லைன்ஸ் ஆர் நீடட் டு மேக் அ மோஷன் பிக்சர் அப்படின்றது. ஒரு செயலோடு கூடிய படம் தோற்றமளிக்க வேண்டும் என்றால் 15625 படுக்கை வசக்கோடுகளும் 25 நெடுக்க வசக்கோடுகளும் தேவை அப்படின்றது. ஆனால் இந்த இன்டர்லேஸ் ஸ்கேனிங் முறையில், இந்த ஒரு புதிய முறையில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, நெடுவசக்கோடுகள் அதே படுக்கை வசக்கோடுகள் அதே 15625 தான், ஆனால் நெடுக்க வசக்கோடுகள் மட்டும் 50 மாறியுள்ளது. அதுக்கு காரணம் இப்போ உங்களுக்கு ரொம்ப
தெளிவாக புரிந்திருக்கும். இந்த முறை வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த ஃப்ளிக்கரிங் பாதிப்பு என்றது இல்லாமல் படம் மிக தெளிவாக நம்ம ரம்மியமாக காண முடிந்தது. அன்பார்ந்த மாணவர்களே, இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட நம்மளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டிகள் இருந்துச்சு. இன்றைக்கி நீங்கள்லாம் கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பெட்டி கண்ணிலே பார்த்துருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. ஆமாம், கிட்டத்தட்ட எல்லாமே வந்து வண்ணப்படக்கூடாது தான், எங்கே பார்த்தாலுமே வந்து கலர் டிவி தான். அந்த கலர் டிவிலையும் இன்றைக்கி இன்னும் ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப அதிகமாகி, ஆமாம், ரொம்ப ஜஸ்ட் நம்ம டேபிள் மேலே வச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப மிகச்சிறியதாக எல்சிடி டிவிக்கள், எல்இடி டிவிக்கள், பிளாஸ்மா டிவிக்கள், கியூஎல்இடி டிவிக்கள் அப்படின்றதெல்லாம் நிறையா வந்துருச்சு. ஓஎல்இடிஸ் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் இன்றைக்கி தொழில்நுட்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அபரிதமான ஒரு வளர்ச்சி. அதனால் நம்ம வந்து அந்த கருப்பு வெள்ளை தொலைக்காட்சி பற்றி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நேரடியாக வண்ணப்படக்கூடாது பற்றி நம்ம அறிந்து கொள்ளுவோம். வண்ணம் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட முதல் பாடத்தில் சொல்லும் பொழுதே சொல்லியிருக்கிறேன், அடிப்படை நிறங்கள் மூன்றே மூன்று என்று. இங்கே பாருங்கள், இதே இந்த வண்ணப்படக்குழாயில் நிறங்கள் ஏற்படுத்துவதற்கும் மூன்றே மூன்று நிறங்கள் தான் அடிப்படை நிறங்கள். அது சிகப்பு, பச்சை, நீலம், RGB, ரெட், க்ரீன், ப்ளூ. இந்த மூன்று நிறங்கள் தான் அடிப்படை நிறங்கள். இந்த மூன்று நிறங்களை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், அனைத்து நிறங்களையுமே இங்கே உருவாக்குகின்றோம். உண்மையிலே நேரிலேயே கூட அப்படி தான், நீங்கள் அந்த வாட்டர் கலர்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருந்துருக்கலாம். அந்த கலர் மிக்சிங் கூட இன்றைக்கெல்லாம் எல்லா பெயிண்ட் கடையிலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் போட்டு வச்சுருக்கிறாங்க. அங்கேயும் இதே நிகழ்வு தான் நடத்தப்படுகிறது. இதில் பாருங்கள், இது ஒரு வண்ணப்படக்குழாய்க்கு ஒரு மிக எளிமையான ஒரு உதாரணம் சொல்லியிருக்கலாம். வண்ணப்படக்குழாய் மூன்று கேத்தோடுகளை, ஒவ்வொரு அடிப்படை நிறத்திற்கும் ஒரு கேத்தோடு. இது கூட பிக்சர் டியூபில், இப்போ கலர் டிவி பிக்சர் டியூப் வச்சு இருக்கக்கூடிய கலர் டிவியில் தான் இந்த தன்மையும். ஒவ்வொரு நிறத்திற்கும் ஒரு அடிப்படை, ஒரு எலக்ட்ரான் கன் வீதம், மூன்று எலக்ட்ரான் துப்பாக்கிகள் அங்கே இருக்கும். மூன்று கேத்தோடுகளை தான் மூன்று எலக்ட்ரான் கன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். மூன்று கேத்தோடுகளும் சிவப்பு, பச்சை, நீலம் என்று அதற்கு ஏற்ற மின்னலைகளை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கும். இதிலிருந்து கிளம்புகின்ற அந்த எலக்ட்ரான் கற்றைகள் என்னாகணும், ஒரு இடத்துல என்னாகும், கலக்கும். அந்த ஒரு இடத்துல கலக்கும் பொழுது ஒவ்வொரு நிறமும் எந்தெந்த அளவீடுகளில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமாக அந்த வாட்டர் கலரை எடுத்து ஒரு கொஞ்சம் சிவப்பு கொஞ்சம் நிறமும் கொஞ்சன்னு ஒரு ப்ளூவும் எடுத்து அதில் கலந்து பாருங்கள், அது ஒரு நிறம் கிடைக்கும். அதோடு ஒரு பச்சை நிறத்தை கொஞ்சம் சேர்த்துங்க, வேறு மாதிரி நிறம் கிடைக்கும். அந்த பச்சை இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துங்க, வேறு மாதிரி நிறம் கிடைக்கும். அதோடு இன்னும் கொஞ்சம் ப்ளூவை சேர்த்துங்க, வேறு மாதிரி நிறம் கிடைக்கும். இந்த மூன்று அடிப்படை நிறங்களினுடைய இணைக்கின்ற அளவில் ஏற்படக்கூடிய விகிதாச்சார மாற்றங்கள் அதுதான் நமக்கு என்ன பண்ணுது, பல்வேறு நிறங்களை தரக்கூடியது. இப்போ அடுத்ததை பாருங்கள், புகைப்பட குழாய், கேமரா டியூப். நம்ம ஏற்கனவே சொன்னேன், அந்த கேமரா டியூப்லேயே சில வகைகள் இருக்குது. ஆரம்ப காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த கேமராலாம் பெரிய பெருசாக அளவில் இருந்தது. நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு கையில் எடுத்துகிட்டு போக முடியாத அளவுக்கெல்லாம் இருந்தது. இன்றைக்கி சாதாரணமாக ரொம்ப ஹேண்டியாக ரொம்ப கையில் எடுத்துகிட்டு ஈஸியாக ஒரு பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு நமக்கு வீடியோ கேமராலாம் வந்துருச்சு. அந்த குழாய் வகைகள் நமக்கு நான்கு வகைகள் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஐக்னாஸ்கோப், இன்னொன்று இரண்டாவது இமேஜ் ஆர்த்திகான், மூன்றாவது வீடிகான், நாலாவது பிளம்பிகான். இதில் இன்றைக்கி நமக்கு வந்து அந்த வீடிகான் பிளம்பிகான் தான் பெரும்பாலான இடங்கள் நம்ம பயன்படுத்திகிட்ருக்குறோம். ரைட், இப்போ பாருங்கள், இந்த புகைப்பட குழாய்களுக்கு சில குணங்கள் உள்ளது. ஒளியை மாற்றும் குணம், நல்லா நீங்கள் சொல்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவான், சரி சரி ஒரு சாதாரண ஒரு பிக்சர், ஏ இந்த கேமராவே சரியில்லை, இதில் போய் படம் எடுத்தால் அப்படி தான் இருக்கும், அது படமே தெளிவாகவே இல்லை. படம் தெளிவாக இல்லைன்னா உடனே என்ன காரணம் அப்படின்றதுக்கு நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அந்த கேமரா சரியில்லை. ஏன் கேமரா என்ன சரியில்லை, அந்த கேமரா லென்ஸ் என்ன பண்ணும், லென்ஸுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிம்பத்தை சிறப்பாக அது உள்வாங்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த லென்ஸின் வழியாக உள்ளே சென்று விழுகின்ற, உள்ளே போய் என்ன விழுகிறோம், இப்போ நம்ம இப்போ உங்களை படம் பிடிச்சா நாம் போய் உள்ளே ஃபிசிக்கலாக விழுகிறோமா, இல்லை, நம்மளுடைய உருவமானது ஒளி பிம்பமாக மாறி அந்த லென்ஸின் வழியாக உள்ளே சென்று உள்ளே இருக்கக்கூடிய திரையில் விழ வேண்டும். அப்போ உள்ளே கொண்டு போய் திரையில் விழுந்தவுடன் அந்த விழுகின்ற அந்த ஒளிக்கு ஏற்றவாறு இது என்ன பண்ணணும், ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு பிம்பத்தை அந்த இடத்துல ஒரு சிக்னலை உருவாக்க வேண்டும், ஒரு சமிச்சையை ஏற்படுத்த வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அந்த குணம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒளியை மாற்றும் குணம், லைட் ட்ரான்ஸ்ஃபர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ரைட், பாருங்கள், முகப்பு தட்டில் விழக்கூடிய ஒளிக்கேற்றவாறு வெளியிடும் மின்னோட்டம் கிடைப்பதை இதுதான் சிக்னலாக மாற்றக்கூடிய, அது மிக சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த பிக்சர் டியூப் வந்து புகைப்படக் குழாய் வந்து மிக தரம் வாய்ந்தது அப்படின்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறமாலை ஏற்பு, ஸ்பெக்ட்ரல் ரெஸ்பான்ஸ், அதாவது நமது கண் உணரக்கூடிய ஒளி வேறுபாடுகளை புகைப்படக் குழாயும் உணர வேண்டும். அந்த அளவுக்கு அதனுடைய தன்மை சிறப்பானதாக இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம ஏற்கனவே நம்ம வானொலி ரேடியோவிலெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த சென்சிட்டிவிட்டி, ஒரு பொருளின் ஒவ்வொரு நுண்ணிய பகுதியும். சில பேர் பார்த்திங்க சினிமா பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம், இந்த சினிமா இந்த ஃபோட்டோகிராஃபி சூப்பராக பண்ணியிருக்கான், அது லேசாக அந்த ஒரு மெல்லியதாக ஒரு முடி, ஒரு தலைமுடி சிறுவா சிறுக அசைவு கூட தெளிவாக அது காட்டும். அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பார் கேமரா சூப்பராக வந்து இருக்குது, அதுதான் அந்த சென்சிட்டிவிட்டி. அடுத்ததாக இந்த கருமை மின்னோட்டம், கருமை மின்னோட்டம் என்பது குறைந்த அளவு வெளியீடு சமிக்ஞை மின்னோட்டம், கருமை மின்னோட்டம், இது ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பின்தங்கு குணம், அதாவது லேக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதாவது ஒளியினுடைய மிக வேகமான மாறுபாடு, திடீர்னு பார்த்திங்கன்னா பிரைட் லைட் இருக்கும், டக்குன்னு உடனே அதனுடைய வெளிச்சத்தன்மை குறையலாம், இப்படி மாறி மாறி ஏற்பட்டாலும் அந்த விழுகின்ற பிம்பங்களை மிகச்சரியாக பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். இதுதான் அந்த பின்தங்கு குணம் என்று கூறுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வண்ணங்களை கலத்தல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மூன்று அடிப்படை நிறங்களை கொண்டே தான் நம்ம என்ன பண்ணுறோம், அனைத்து நிறங்களையும் நம்ம இங்கே ஏற்படுத்த வேண்டும். இதில் இரண்டு முறை, கூட்டல் முறை கழித்தல் முறை என்று இருக்குது, இரண்டு முறைகள் பயன்படுத்தினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக மிக மிக ஒரு முக்கியமான ஒன்று, நாம் எப்படி வானொலியில் பார்த்தோமோ அதே போலவே தொலைக்காட்சியிலும் தொலைக்காட்சி ஒளிபரப்பி, ஒளிபரப்பு நிலையம், அங்கு எப்படி இந்த நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன, அது ரொம்ப முக்கியம். மாணவர்களே, இப்போ அந்த திரையில் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கட்டப்படத்தை பாருங்களேன். நம்ம ரேடியோ எடுத்துக்கிட்டோம்னா வானொலியை பொறுத்தவரையில் சப்தம் மட்டும்தான் இல்லையா, இங்கே தொலைக்காட்சினாவே என்ன அர்த்தம், இரண்டு படம் ஒலி இரண்டு, அப்போ இரண்டு நிகழ்வுகள் அங்கே நமக்கு ஒலிபரப்பு நிலையங்களில் நடைபெற வேண்டும். அப்போ கிட்டத்தட்ட அந்த வானொலி ஒலிபரப்பில் பார்த்த அந்த பகுதிகள் அப்படியே இருக்கும், மைக்கு பெருக்கி அங்கே நம்ம தேவையான அடுத்த கட்ட பெருக்கிகள் பண்பேற்றம் அப்புறம் கொண்டு வந்து ஆண்டனால் விடுறது, அது போலவே இங்கே அதனோடு சேர்ந்து படத்தன்மைகள் உருவாக்குகின்ற ஒரு பகுதி. இப்போ உதாரணமாக நியூஸ் படிக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா, தொலைக்காட்சி நிலையங்களில் என்ன பண்ணுறாங்க, செய்திகள் வாசிப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த செய்தி வாசிக்கின்ற அறை கிட்டத்தட்ட தேவையான ஒளி ஊட்டப்பட்டு இருக்கும், ஒரு தரம் வாய்ந்த குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று கேமராக்கள் அங்கே அமைக்கப்பட்டு இருக்கும். அதை தாண்டி இன்னும் கூட்ட அரங்குகள், மற்ற விவாத மேடைகள், அதுக்கான அரங்குகள், இதெல்லாம் தனித்தனியாக வைத்திருப்பார்கள். இதுதான் நிகழ்ச்சி தயாரிக்கின்ற அறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி தயாரிக்கப்படுகின்ற அந்த நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அதனுடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்காகத்தான் அங்கே பாருங்கள் கேமரா ஒரு பெருக்கி, அந்த முதல்ல கேமராலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த அலைகள் முதல் கட்டமாக என்னாகணும், பெருக்கப்பட வேண்டும். அடுத்ததில் பாருங்கள் அது சமநிலையில் கொண்டதாக இருக்க வேண்டும். அதனுடைய தன்மை எப்படி இருக்குதுன்னு பரிசோதிப்பதற்காக என்ன பண்ணியிருந்துருக்கணும், அந்த இடத்துல ஒரு மானிட்டர் கூட பயன்படுத்தியிருப்பாங்க, அதனுடைய தரத்தை பரிசோதனை பண்ணுறோம். பரிசோதனை செய்து வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பண்பேற்றம் செய்ய வேண்டும். இதுக்கிடையில் ஒரு சில வேலைகள் இங்கே நமக்கு மற்ற நிலையத்தில் ஏதேனும் அலைகள் வந்தாலும் அதை வாங்கியும் நாம் வந்து ஒளிபரப்பு செய்ய வேண்டிய தேவை இருந்தால் அதை பெறுவதற்கான சில வழிகளும் இங்கே வைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக அந்த நிலையத்தில் உருவாக்கப்பட்ட தயாரிக்கப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, பிற நிலையத்திலிருந்து பெறப்பட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதனோட தரத்தை பரிசோதனை செய்து அதற்கு அடுத்ததாக என்ன பண்ணோம், கண்டிப்பாக பண்பேற்றம் நிகழ்த்தப்பட வேண்டும். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன், தொலைக்காட்சி ஒளிபரப்பில் இரு வகையான பண்பேற்றங்கள் நிகழ்த்தப்படுகின்றன, பட அலைகள் வீடியோ அலைகள் வீச்சு பண்பேற்ற முறையில் பண்பேற்றம் நிகழ்த்தப்படுகிறது, அதே சமயத்தில் இந்த ஆடியோ சப்தம் இந்த அலைகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பண்பலை அந்த பண்பேற்றமானது நிகழ்த்தப்படுகிறது. அதாவது வீடியோ வந்து ஏஏ முறையிலும் ஆடியோவானது எஃப்எம் முறையிலும் பண்பேற்றம் நிகழ்த்தப்படுகிறது.
இப்படி பண்பேற்றம் நிகழ்த்தப்பட்டு ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்னா சேர்க்கணும் இல்லையா? ஏன்னா இது ஒரு வகை பண்பேற்றமும் இருக்குது, இது ஒரு வகை பண்பேற்றமும் இருக்குது. நான் கொண்டு போய் ஆண்டனில் விடும்பொழுது தனித்தனியாக விட முடியாது, இரண்டையும் சேர்க்க வேண்டும். இரண்டையும் சேர்ப்பதற்காகத்தான் அங்கே என்ன பண்ணுறோம், ஒரு விஎஸ்பி ஃபில்டர் அண்டு மாடுலேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்றை பயன்படுத்துகின்றோம். இங்கே தான் இது இரண்டும் இணைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்ட அலையாக எங்கே கொண்டு போய் விடுறோம், நேராக கொண்டு போய் ஆண்டனாவில் விடப்படுகிறது. இப்படி ஆண்டனாவில் விட்ட உடனே என்ன ஒரு நமக்கு அந்த வானொலி அலைகளுக்கும் இந்த தொலைக்காட்சி அலைகளுக்கும் ஒரு வித்தியாசம். வானொலிகள் மேல் நோக்கி செல்ல முடியும், ஆனால் இந்த தொலைக்காட்சி அலைகள் என்ன பண்ண முடியாது, மேல் நோக்கி செல்ல முடியாது, கீழ் நோக்கி தான் வரும். ஏன்னா அதுக்கு படத்தன்மை கூடுதல், நமக்கு பட்டை அகலம் கொண்டது, கொஞ்சம் எடை அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த காலத்தை நம்ம என்ன பண்ணுறோம், நேராக செயற்கைக்கோளுக்கு அனுப்புகின்றோம். மிக உயர் அதிர்வெண் கொண்ட அலையாக அதை மாற்றி அதை என்ன பண்ணுறோம், நேராக செயற்கைக்கோளுக்கு அனுப்பி செயற்கைக்கோளிலிருந்து நேராக நம்ம வீடுகளுக்கு கிடைக்கின்ற மாதிரி. நம்ம வீட்டில் கூட என்ன பண்ணிக்கலாம், தேவையான நான் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, சின்ன வகையான தட்டுவடிவ ஆண்டனாக்களை அமைத்து கொள்ளலாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துல பெரிய ஆண்டனா அமைச்சு அவங்க வாங்கி அவங்க நம்ம கேபிள் வழியாக பிரித்து தருகின்றார்கள். இப்போ இதிலேயே நமக்கு இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற மாதிரி வண்ண படக்குழாய்கள், வண்ண டிவிக்கள் செயல்பாடு அடிப்படையில் ஒரு தொலைக்காட்சி செயல்படுகின்ற தன்மையை நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நமக்கு இதில் ஒரு கருப்பு வெள்ளை தொலைக்காட்சிக்கும் ஒரு வண்ண தொலைக்காட்சி இருக்கக்கூடிய வித்தியாசம் நிறங்கள் மட்டும்தான், அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. அதனால் அடிப்படையில் ஒரு தொலைக்காட்சி செயல்படுகின்ற ஒரு விதத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். ஒரு தொலைக்காட்சியின் மூன்று பகுதிகளாக நாம் அதை எளிமையாக பிரித்து கொள்ளலாம். வீடியோ, படம் ஏற்படுத்துகின்ற பகுதி. அடுத்தது ஒலி, அதாவது சப்தம், ஆடியோ பகுதி. அடுத்ததாக மூன்றாவதாக ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு தான் பேர் நம்ம என்ன சொல்லணும்னா சிங்கரனைசிங் பகுதி, ஒத்தி இயக்க பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஒத்தி இயக்க பகுதியின் மூலமாகத்தான் நமக்கு என்ன ஆகுது, அந்த திரையில் படமானது ஏற்படுகிறது. இந்த ஒத்தி இயக்க பகுதி இல்லை என்றால் வெறுமனை வீடியோ மட்டும் வந்தால் அது என்ன பண்ண முடியாது, படத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த ஒத்தி இயக்க பகுதி என்பதும் மிக மிக ஒரு முக்கியமான பகுதியாகும். நான் பாருங்கள், ஆண்டனா, ஆண்டனாலேருந்து ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர், அடுத்தது நம்ம ஏற்கனவே ரேடியோவில் பார்த்த மாதிரியே தான் கலக்கி ஒரு உள்ளிட அலையாக்கி. இப்போ இதுலேயும் பாருங்கள், முதல் கட்டமாக என்ன இருக்குதுன்னா ஆர்எஃப் பெருக்கி அப்படின்னு இருக்கும். ஏன்னா சார் இதையும் ஆர்எஃப் பெருக்கி, ஆர்எஃப் என்னது, ரேடியோ ஃப்ரீக்குவென்சி, வானொலி அதிர்வெண். இது தொலைக்காட்சியாச்சே, இங்கேயே வானொலி அதிர்வெண். டக்குன்னு உங்களுக்கு கொஞ்சம் யோசனை வரும். அன்பார்ந்த மாணவர்கள், இங்கே நீங்கள் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும், பண்பேற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு அலையாக இருந்தாலும் அதற்கு வானொலி அலை என்று பெயர். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பண்பேற்றம் செய்யப்பட்ட எந்த ஒரு அலையாக இருந்தாலும் அதற்கு வானொலி அலைகள் என்று பெயர். அப்படி வந்த அலைகள்னு நேராக இங்கே நம்ம ஆண்டனா இருக்கின்றது, அதில் முதல் கட்டமாக பெருக்கிறோம். ஏன்னா வரக்கூடிய அந்த ஆண்டனாவில் ஈர்க்கப்படுக்கக்கூடிய அலைகள் நமக்கு பல்வேறு நிலையத்தினுடைய அலைகளாக இருக்கலாம். அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன பண்ணணும், எந்த நிலையத்தினுடைய அலைகள் தேவையோ அதை மட்டும் நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த தேர்ந்தெடுக்கின்ற வேலையை செய்கிறது எது, இந்த ஆர்எஃப் ஆம்பிளிஃபையர், மிக்சர், லோக்கல் ஆசிலேட்டர், ஆர்எஃப் பெருக்கி, கலக்கி மற்றும் உள்ளிட அலையாக்கி. இந்த மூன்றும் இணைந்து தான், இணைந்த இந்த பகுதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், டியூனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது தேர்ந்தெடுத்தல் வேலையை செய்யக்கூடிய பகுதி. தேர்ந்தெடுத்தப்பட்ட பிறகு அடுத்ததாக என்ன பண்ணுறோம், நமக்கு இடைப்பட்ட அலை கிடைத்து விட்டது, ஐஎஃப் வீடியோ, ஐஎஃப் சவுண்ட், ஐஎஃப் ரெண்டுமே அதில் இருக்கும். அப்போ வீடியோ ஐஎஃப் மட்டும் இங்கே என்ன ஆகுது, பெருக்கம் செய்யப்படுகிறது. வீடியோ ஐஎஃப் பெருக்கம் செய்யப்பட்டு அடுத்தது என்ன பண்ணுறோம், நமக்கு பண்பிறக்கம் வேலையை செய்தாக வேண்டும். பண்பிறக்கம் செய்து விட்டோம், இப்போ வீடியோ அலைகள் தனியாக கிடைத்து விட்டது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆடியோவையும் தனியாக பிரித்து அது ஆடியோ பகுதிக்கு அனுப்பி விடுகின்றோம். இப்போ கிடைக்கப்பட்ட அந்த வீடியோ அலை என்ன பண்ணுறோம், திறமையாக மிக திறன் வாய்ந்த ஒரு அலையாக பெருக்கம் செய்து அதை கொண்டு போய் நேராக எங்கே கொடுக்குறோம், படக்குழாயில், கேத்தோடில், அதாவது எலக்ட்ரான் துப்பாக்கி, எலக்ட்ரான் கன்னில் கொடுத்து விடுகின்றோம். அந்த வீடியோ பகுப்பான் மூலம் பிரிக்கப்படும் பொழுது அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அதனுடைய ஒத்தியக்க துடிப்புகள். இந்த ஒத்தியக்க துடிப்புகள் அப்படின்றது எங்கே சார் ஏற்படுகிறதுனா, கேமரா டியூப்லேயே
படம் பிடிக்கும் பொழுது அங்கே நாம் என்ன பண்ணுறோம், அந்த படத்தை பல கூறுகளாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. அப்படி பிரிக்கும் பொழுது அங்கே தான் அந்த பிரிக்கின்ற வேலையை தான் நமக்கு அந்த ஒத்தி இயக்கம் சொல்கிறோம். அந்த ஒத்தி இயக்க துடிப்புகள் நமக்கு எங்கே கிடைக்கிறதுனா கேமரா டியூப்ல ஏற்படுகிறது. அதைத்தான் அப்படியே சிக்னலாக மாற்றியே கொண்டு வரோம், அது அப்படியே இந்த படத்தோடு சேர்ந்து வருகிறது. இங்கே அதை நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக பிரிக்கின்றோம். இங்கே ஏன் சார் தனியாக பிரிக்கணும், அது தனியாக பிரித்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த படக்குழாயில் என்ன இருக்குது, வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் காயில், ஹரிசன் டிஃப்ளெக்ஷன் காயில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பகுதிக்கு கொண்டு போய் கொடுத்தாதான் அதற்கு ஏற்றவாறு அது துடிக்க அப்பொழுது என்ன பண்ண முடியும், அந்த வரி கண்ணோட்டத்தை ஸ்கேனிங் அதை ஏற்படுத்தும். அந்த எலக்ட்ரான் ரேயை திசை திருப்பி ஸ்க்ரீன் முழுவதுமாக விழுகின்ற வேலை, அதாவது ஒரு நொடி நேரத்தில் 15625 ஸ்கேனிங் லைன்கள், ஹரிசான்டல் லைன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் 25 பட ஃப்ரேம்கள், 50 ஃபீல்டுகள், நான் சொன்ன அந்த கணக்கீடுகளின் அடிப்படையில் இது மிகச்சரியாக இயங்க வைக்க முடியும். இதுதான் இந்த ஒத்தியக்க துடிப்பு பகுதியினுடைய வேலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த சாதாரண படக்குழாயில் கலர் டிவியில் பிக்சர் டியூப் இருக்கக்கூடிய கலர் டிவியில் உள்ளுக்குள்ளே அன்பார்ந்த மாணவர்களே எவ்வளவு மின்னழுத்தம் ஏற்படுகிறது தெரியுமா, நமக்கு அந்த பிக்சர் டியூப்பில் படமானது அப்படி பளீர்னு தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாதாரணமாக ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறீங்க, ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுவீங்க, உடனடியாக ஃபஸ்ட் எடுத்து வீட்டில் போய் பையன் தூக்கி போட்டு நேராக போய் என்ன பண்ணுவோம், டிவி ஆன் பண்ணுவோம். அங்கே டிவியில் ஏதாவது படம் வருதா சிக்னல் இருக்குதா இல்லையான்றதா நமக்கு தெரியாது. உதாரணமாக கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டுருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆ போனோன்னு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணுண்டா அப்படின்னு அந்த எண்ணத்துலேயே போவோம். போனவுடனே வேகமாக என்ன பண்ணுவோம், ஆ டிவி ஆன் பண்ணுவோம். டிவி ஆன் பண்ணால் என்னாகுது, அப்படியே மினு 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 பூச்சி மாதிரி பறக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த சமயத்தில் அப்படி இந்த டிவி திரைக்கு பக்கத்தில் கையை கொண்டு போனால் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த முடிகள்லாம் கூட ஈர்க்கும் இல்லையா. அப்போதான் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்கேனிங் என்பது நடைபெறுகிறது. ஆனால் ஏன் வந்து மினு மினு மினுன்னு அப்படி இது பூச்சி பறக்கிற மாதிரி வருதுன்னா சிக்னல் எதுவும் வரல. ஒருவேளை வேறு ஏதாவது நமக்கு வரக்கூடிய கேபிள் அதில் படத்தன் ஏதாவது வராமல் இருக்கலாம், எதை இடையூறு காரணமாக, இல்லை சிக்னல் எதாவது நடுவில் கட்டாயந்திருக்கலாம், இல்லை ஒரு நிமிட நேரம் என்ன இருக்கும், தொலைக்காட்சியிலேருந்து வரக்கூடிய நமக்கு செயற்கைக்கோளிலிருந்து வரக்கூடிய அந்த அலைகள் கூட நமக்கு தடைபட்டு இருக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த திரை முழுவதும் ஏற்படக்கூடிய அந்த நிகழ்வு அப்படியே பிரைட்டாக நமக்கு என்னாகும், அவருடைய வெண்பூச்சிகள் பறக்கிற மாதிரி தெரியும். அந்த திரை நமக்கு அந்தளவுக்கு வெளிச்சம் நிறைந்ததாக தரக்கூடிய காரணம், கிடைக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா, அந்த திரைக்கு உள்ளாக அந்த பிக்சர் டியூபுக்கு உள்ளாக ஏறக்குறைய 25,000 வோல்ட் மின்னழுத்தமானது ஏற்படும். அந்த 25,000 வோல்ட் மின்னழுத்தம் உண்மையிலேயே அந்த கலர் படக்குழாயில் நமக்கு உள்புறமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றில் ஏற்படும். அந்த சுற்றுக்கு தான் பேர் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஹெச்டி சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், உயர் மின்னழுத்த சுற்று, எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் சர்க்கியூட் அந்த பகுதிக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பயன்படுத்துவோம், அதுக்கு பேர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம், எல்ஓடி லைன் அவுட்புட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லியும் சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 25,000 வோல்ட் மின்னழுத்தத்தை அது ஏற்படுத்தும். 25,000 வோல்ட் மின்னழுத்தம் நமக்கு கிடைத்தால்தான் அந்த மின்னழுத்தம் நேராக படக்குழாய்க்கு செல்ல படமானது நமக்கு போதிய வெளிச்சம் கொண்டதாக தெரியும், இல்லைனா போதிய வெளிச்சம் கொண்டதாக தெரியாது. இந்த 25,000 எப்படி சார் அங்கே நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 25,000 வோல்ட் மின்னழுத்தம் உற்பத்தி செய்வதற்கு என்ன எதை பயன்படுத்திக்கிறோம்னா, இந்த படுக்கை வசக்கூடுகள் 15,625 பார்த்தீங்கன்னா, அந்த 15,625 ஹரிசான்டல் பல்ஸுகளை பயன்படுத்தி இந்த உயர் மின்னழுத்தத்தை உற்பத்தி செய்கின்றோம். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த மின்னழுத்தம் தான் நமக்கு அந்த படக்குழாயினுடைய கழுத்து பகுதியில் கடைசி ஆனோடுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஆனோடிற்கு தரப்பட நம்ம ஸ்க்ரீன் என்னாகும், பிரைட்டாக தெரியும். அப்பொழுது தான் நமக்கு படமானது மிக தெளிவாக போதிய வெளிச்சம் தன்மை கொண்டதாக இருக்கும். இதுதான் ஒரு அடிப்படையில் ஒரு படக்குழாய் செயல்படுகின்ற விதம், ஒரு டிவி செயல்படுகின்ற விதம். கலர் நிறத்திற்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கலர் நிறத்தில் ஏற்படுவதற்காக ஒரு மேட்ரிக்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிச்சிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கூட்டல் முறையில் கழித்தல் முறையில் நமக்கு என்னாகுது, நிறங்கள் ஏற்படுகிறது, நிற வெடியான இது ஏற்படுத்தும். மூன்று அடிப்படை ஒரு படக்குழாய்க்குள் என்ன இருக்கும், மூன்று அடிப்படை நிறத்திற்கு ஏற்ற அந்த எலக்ட்ரான் துப்பாக்கிகள் இருக்கும், கேத்தோடுகள் இருக்கும். அதற்கு தேவையான அளவு நமக்கு என்னாகுது, அந்த மின்னோட்டங்கள் தரப்பட அதற்கு ஏற்றவாறு அதை என்ன பண்ணோம், அந்த நிறங்களை ஏற்படுத்தி தரும். இதுதான் ஒரு வண்ண படக்குழாய் வண்ண கலர் டிவி ஆனது செயல்படுகின்ற விதம். நீங்கள் மிக
தெளிவாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாடப்புத்தகத்தினை எடுத்து அதில் உள்ளவற்றை சற்று நுட்பமாக படித்து அறிந்து கற்று தெளிய வேண்டும் என்று உங்களை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.